உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, கடந்த சில காலமாவே யூடியூபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அருண் கேசாமி, சாட்டை துரைமுருகன், இப்படி பல யூடியூபர்கள் வந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வரிசையில இப்போ தமிழக அரசு பப்ஜி மதன் அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப இந்த பப்ஜி மதன் கைது செய்யப்பட்டதற்கும் சாட்டை துரைமுருகன் அருண் கேசாமி கைது செய்யப்பட்டதற்கும் என்ன காரணம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்ட்ரோவா வந்து பார்ப்போம். சாட்டை துரைமுருகனும் அருண் கேசாமிகளும் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அரசியல்வாதிகளையும் ஒரு சில அரசியல் தலைவர்களையும் வந்து விமர்சனம் செய்து அவர்களுடைய வீடியோக்களில் வந்து பதிவிட்டதுக்கும், சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ரியல் லைஃப்ல ஒரு அரசியல் ரீதியான ஒரு சில தவறுகளை வந்து பண்ணாதனால அதுக்காகவும் சாட்டை துரைமுருகனை வந்து தமிழக அரசு கைது பண்ணியிருக்காங்க. இந்த வரிசையில அருண் கேசாமியையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசியல் காரணத்துக்காக வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஒரு அரசியல்வாதிகளை வந்து விமர்சிக்கிறது அப்படிங்கிறது யூடியூப்ல வந்து தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புல இருந்தே சொல்லப்படுது. ஒருவேளை அந்த அரசியல்வாதி வந்து உங்களுடைய விமர்சனத்துக்கு மேல ஏதாவது ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யூடியூபுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு யூடியூப் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ அருண் கேசாமி பண்ணதும் சாட்டை துரைமுருகன் பண்ணதும் கூட ஓரளவுக்கு சட்டத்திற்கு அடங்கக்கூடிய ஒரு தவறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இதையும் தாண்டி ஒரு நிலையில பப்ஜி மதன், அதாவது டாக்ஸிஸ் மதன் ஓபி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய பப்ஜி மதன் அவர்கள் இப்போ என்ன தவறு பண்ணாரு, எல்லா நியூஸ் சேனலை வச்சாலும் எந்த எல்லா நியூஸ் சேனல்லையுமே வந்து பப்ஜி மதன் அவர்கள் வந்து கைது, பப்ஜி மதன் தலைமறைவு, அவருடைய யூடியூப் சேனல் வந்து முடக்க போகிறது, இப்படி பல செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. யார் இந்த பப்ஜி மதன், இவர் என்ன பண்ணாரு, இவருக்கு எதிராக ஒரு கைது நடவடிக்கையை தமிழக அரசு ஏன் எடுக்க போறாங்க, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே தெரியற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல மூணு பெல் பட்டன் தெரியும், அதுல முதல்ல தெரியற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். யார் இந்த பப்ஜி மதன், டாக்ஸிஸ் மதன் ஓபி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து ஓபன் பண்ணி அதுல ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் தொடர்ந்து பப்ஜி கேம் விளையாடி வீடியோவா பதிவிடக்கூடியவர் தான் இந்த மதன் ஓபி. இப்படி இவர் பதிவிட்டு தொடர்ந்து வீடியோக்கள் போடுறத வந்து எக்கச்சக்கலமான பப்ஜி விளையாடக்கூடிய குறிப்பா 15 வயதுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து தொடர்ந்து இவரை வந்து பாக்குறாங்க. இதுல கிட்டத்தட்ட 8 லட்சம் இளைஞர்கள் வந்து இவரை வந்து ஃபாலோவும் பண்றாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் கேம் விளையாண்டு வீடியோ போட்டு அதை வந்து எல்லாரையும் பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு இளைஞர்களை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குள்ள முடக்கிற மாதிரியான ஒரு செயல் தான். இதையும் மீறி இந்த பப்ஜி மதன் அவர்கள் ஒரு சில செயல்களை வந்து செய்கிறார். என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவர் பப்ஜி விளையாடும் பொழுது எதிர்த்து விளையாடக்கூடிய ஒரு சில பிளேயர்களை வந்து தரக்குறைவான வார்த்தைகளில், கெட்ட வார்த்தைகளில் வந்து விமர்சனம் பண்றாரு. இப்படி இவர் விமர்சனம் பண்றத வந்து இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள், நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா 8 லட்சம் பேர் வந்து இவங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு, அந்த 15 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்து இந்த இளைஞர்களும் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பப்ஜி மதன் அவர்கள் மேலே வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கை வந்து தொடுக்கிறாரு. இந்த பப்ஜி மதன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் வந்து பப்ஜி கேம் வந்து விளையாடி அதை அப்படியே லைவாக வந்து வீடியோ போட்டு அதை பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் வந்து பல்வேறு தவறான கருத்துக்களை வந்து விதைச்சிக்கிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட வீடியோவை யார் வந்து இளைஞர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து எதிர்த்து விளையாடுறவங்களை வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில தரக்குறைவா வந்து விமர்சிக்கிறது. தென் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு 9 மணி நேரம் 8 மணி நேரம் கேம் விளையாண்டு அதுல லைவ் போட்டு யூடியூப்ல இவ்வளவு வந்து சம்பாதிக்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம், சோ நான் வந்து கேம் விளையாண்டு சம்பாதிக்கிறேன், நீங்களும் யாருமே வந்து வேலைக்கு போகாதீங்க, எல்லாரும் கேம் விளையாண்டு அதை வீடியோ போட்டு சம்பாதிங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்க வேணாம் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை வந்து பப்ஜி யூடியூப் பப்ஜி மதன் அவர்கள் வந்து யூடியூப்ல அவரோட வீடியோக்கள்ல வந்து சொல்றாரு. தென் இது இல்லாம இன்னும் ஒரு படி மேல போய் என்ன மாதிரியான தவறுகளை வந்து பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவரோட சேனல்ல கீழே யாராவது ஒரு பெண்கள் பேர்ல யாராவது ஒரு பொண்ணு வந்து கீழே கமெண்ட் ஏதாவது போடுறாங்க இவரோட லைவ்லயோ இல்ல இவரோட வீடியோக்கு கீழேயோ கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா, அவங்கள வந்து அவங்களோட உடல் உறுப்புகளை வச்சும் இல்ல அவங்களோட
குடும்பத்தை பத்தியும் தரைக்குறைவான வார்த்தைகள்ல வந்து பெண்களை வந்து இவரோட லைவ்ல வந்து விமர்சனம் பண்றாரு. அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் இளைஞர்கள் இவங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட மனசுல வந்து ரொம்ப தவறான கருத்துக்களை வந்து இவரோட லைவ்ல ஒவ்வொரு வீடியோலையும் வந்து விமர்சிக்கிறாரு. இவரோட வீடியோ இன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுடைய முன்னாடி வந்து போட்டு காமிக்கப்பட்டுச்சு. அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே வந்து இவரோட வீடியோவை பார்த்துட்டு பப்ஜி மதன் டாக்ஸிஸ் அப்படிங்கிற இந்த சேனல்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்பொழுதே வந்து ரொம்பவே கேவலமான வார்த்தைகளால வந்து விமர்சனம் பண்றாரு. ரொம்ப இவரோட வார்த்தைகள் வந்து கேட்கறதுக்கே அரவறுக்கத்தக்க வார்த்தைகளா வந்து இருக்கு. குறிப்பா பெண்களை வந்து ரொம்ப விமர்சனம் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களே வந்து சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து இந்த பப்ஜி மதன் அவர்கள் பல வீடியோக்களை போட்டு இதுல வந்து லட்சக்கணக்கா யூடியூப்ல வந்து இவர் வந்து சம்பாரிச்சிருக்கிறாரு. இப்படி இவர் சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே வந்து பிட்காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின்ஸ் பத்தி பேச சொல்லி என்டைமே நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டா சொல்றேன். பிட்காயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படியோ நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்க தன்மைக்கு ஏத்த மாதிரி நமக்கு லாபம் அப்படிங்கறது வரும். தென் அதே மாதிரிதான் பிட்காயின்ஸ் அப்படிங்கிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஊர் லாட்டரி சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இந்த மாதிரியான ஒரு பிட்காயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பப்ஜி மதன் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பல ரூபாய் வந்து சம்பாரிச்சிருக்கிறாரு. இதை வச்சு நிறைய நிலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாரு. இப்படி பப்ஜியில ஒரு வீடியோ போட்டே வந்து எக்கச்சக்கமான சொத்துக்களை வந்து சம்பாரிச்சிருக்கிறாரு. தென் இதே வழியை வந்து தன்னோட ஃபாலோ பண்ற 8 லட்சம் இளைஞர்களும் 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்களும் நீங்களும் பண்ணுங்க, யாருமே படிக்க வேணாம், போன்ல கேம் விளையாடுங்க, இதை வச்சே நீங்க சம்பாரிங்க அப்படிங்கிற ஒரு தவறான தகவல்களை வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து விதிக்கிறாரு. தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெண்களை வந்து அரவறுப்பா பேசி அதையும் வந்து அவரோட வீடியோவா வந்து பதிவிடுறாரு. இப்படி பதிவிடுறதுனால என்ன மாதிரியான ஒரு தாக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னா, 18-20 வயசுல இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன பசங்க இளைஞர்கள் வந்து 18க்கும் கீழே உள்ள நிறைய சின்ன பசங்க பப்ஜி இன்னைக்கு விளையாடுறாங்க. யூடியூப்ல பப்ஜி லைவ் வந்து பாக்குறாங்க. இவங்களோட மனசுல வந்து ரொம்பவே தவறான கருத்துக்கள் வந்து விதைக்கப்படுது அப்படின்னு இவர் மேல வந்து பொதுநல வழக்கு சுமத்தப்பட்டிருக்கு. இவரோட யூடியூப் சேனல் வந்து யூடியூப்ல சொல்லி விரைவில் முடக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. தென் இவரையுமே வந்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் வந்து எங்கேயோ தலைமறைவாயிட்டாரு, போலீஸ் வந்து இவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வீடியோ போட்டு இவர் இப்படி தவறான செய்திகளை பரப்பக்கூடிய இவரையுமே வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சம் இளைஞர்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து தவறு செய்பவர்கள் வந்து ஈஸியா ரொம்பவே வந்து வளர்ந்துடுறாங்க. தப்பான ஒரு விஷயத்த யூடியூப்ல சொல்லும்போது அது நிறைய பேர்கிட்ட வந்து போய் சேருது. ஆனா என்னையவே வந்து எடுத்துக்காங்க, என்னைய மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க. நிறைய அறிவியல் பூர்வமாக விஷயங்களையும் நிறைய நல்ல விஷயங்களையும் வந்து வீடியோவா தொடர்ந்து பதவிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கிறத விட நிறைய தப்பான தகவல்களை தவறான விஷயங்களை பதிவிடக்கூடிய யூடியூபர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஆட்களை மேலும் மேலும் வளர்றதுக்கு காரணமா வந்து இருக்கு. இவர் மட்டும் இல்ல, சமீபத்துல இப்ப ஒருத்தவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போற பெண்கள் கிட்ட மைக்க நீட்டி அவங்கள்ட்ட வந்து தரக்குறைவான வார்த்தைகள் வந்து கேள்விகள் வந்து கேட்கறது. இப்படி நீங்க கேள்வி கேட்கும் பொழுது நீங்க வந்து ஒரு யூடியூபரா நல்லா வந்து பிராக்டிஸ் ஆயிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம இயல்பா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசிடுவாங்க. அதை நீங்க ஒரு வீடியோவா எடுத்து போட்டு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்த சமூக வலைத்தளங்கள் மூலமா வந்து இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசல அப்படின்னா நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய தவறனால யூடியூபே வந்து முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது எப்படிடா, ஒருத்தர் சில பேர் செய்யற தவறனால யூடியூபே முடக்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல டிக்டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடக்கப்பட்டுச்சு, யூடியூபும் என்னைக்கு வேணாலும் முடக்கப்படலாம். இப்படி முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா யூடியூபே நம்பி வீடியோ போட்டு சம்பாதிச்சிருக்கக்கூடிய எக்கச்சக்கமான இளைஞர்கள் வந்து இருக்காங்க. இதுல சம்பாரிச்சு ஃபீஸ் கட்டக்கூடிய, காலேஜ் ஃபீஸ் கட்டக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களோட இந்த மாதிரியான நல்ல யூடியூபர்களோட வாழ்க்கை நிலை வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிங்க. இன்னைக்கு நம்ம இதை பேசல அப்படின்னா இதை பத்தி யாருமே வந்து பேச மாட்டாங்க. ஸோ இந்த கருத்துக்களை உங்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பப்ஜி மதன் அவர்களை தாக்கி பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய யூடியூபர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேல இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன சேனல். பட் இருந்தாலும் இந்த தகவல்களை வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.